ஏ மானுங்களா என்ன பண்றீங்க? நேத்து போய் ஊசி போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜுரம் நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பரவாயில்ல தானே? அதான் நல்லா சாப்பிடுறீங்க, நல்லா சாப்பிடுங்க. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அதுக்குள்ள நல்லா சாப்பாடுலாம் நிறைய சாப்பிடுங்க. சிவாக்கு உங்க அப்பா இப்ப வாங்கிட்டு வந்துருவாங்களா? நீங்களாவது ஒரு சைக்கிள் வச்சிருக்கீங்க? என்ற ஒரு சைக்கிள் கூட இல்ல, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஏண்டா சைக்கிள் இல்லன்னு நீ வரலையா? என்ன பண்ணலாம் அதுக்கு? ஏதாவது ஐடியா பண்ணலாம். நீ வா, நீ வராம இருக்காது, நம்ம எல்லாம் ஒன்னா போலாம் வா. பசங்களா, இதோ சைக்கிள் வாங்கிட்டு வந்துட்டோம் பாருங்க. ஆளுக்கு ஒவ்வொரு கலர் இருக்கு, ஆளுக்கு ஒவ்வொரு கலர், சண்டை போடாம எடுத்துக்கணும் சரியா? ஏ அனுசிவா, உங்களுக்கு புரியுதா? எப்போ பாரு நீங்கள் சண்டை போடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் ரெண்டு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதுலேயும் ஒரே கலர் இல்லை, ஒரே கலர் இருந்தாலும் நீங்கள் சண்டை போடுவீங்கன்னு ரெண்டு கலர் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சண்டை போடாமல் இருக்கணும். அம்மா வந்து கேட்டால் அப்பா வெளியில் போயிட்டாருன்னு சொல்லுங்கள். கடைக்கு ஒரு வேலையாக போகிறேன், போயிட்டு வரேன் சரிங்களா? இந்த சைக்கிள் பார்க்க செம்மையா இருக்கு. ஏ வீணா தீனா, உங்க சைக்கிள் மாதிரியே இருக்குல்ல? ஆனா எங்க சைக்கிள் புது சைக்கிள். ஏ அண்ணா, இங்க வந்து உன் சைக்கிள் பாரு, சீக்கிரமா வா. ஏ எனக்கு ப்ளூ கலர் சைக்கிளா? சூப்பரா இருக்கு. கிரீன் கலர் சைக்கிளோட ப்ளூ கலர் தான் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ ஜாலி, பிங்க் கலர்ல ஸ்டேரிங் இருக்கு, சூப்பர். ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏ சீக்கிரமா வாங்க போறோம், போலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சைக்கிள். ஏ நானும் உங்களை மாதிரி தான் வச்சிருக்கேனே, இருங்க நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் நான் சைக்கிள் ஓட்டிட்டு வரேன் பாருங்க, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ரெட் கலர் எங்க சைக்கிள், எங்களுக்கு புதுசு தான். ஆனா எங்களுக்கு போன வாரம் வாங்கினது, நீங்க இப்ப வாங்கிருக்கீங்க, அவ்வளவுதான். டேய் சிவா, என்னடா யோசிச்சுட்டே நிக்கிற? வாடா ரவுண்ட்ஸ் போலாம், ஜாலியா இருக்கும்டா. ஏ டீனா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நம்ம மூணு பேருக்கும் மூணு சைக்கிள் இருக்கு. ஆனா ரீனாக்கும் கௌதமுக்கு மட்டும் சைக்கிளே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க? பாவம் தானே. நம்ம மட்டும் ஜாலியா ஓட்டினா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கவலைப்படுவாங்க தானே. டே சிவா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. நான் என்ன கவலைப்பட போறேன்? உங்க அப்பா கிட்ட பணம் இருக்கு, வாங்கி தராங்க. எனக்கு அப்பா இல்லை, யார் வாங்கி தருவா? எங்க அம்மாவே வீட்டு வேலைக்கு தான் போறாங்க. நீங்க போயிட்டு வாங்க, நான் விளையாட வரல. சிவா, என்கிட்ட வேணா ஒரு ஐடியா இருக்குடா. வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு போயிட்டு வாங்க. நானும் ரீனாவும் வேணா வெயிட் பண்றோம். நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேணா நாங்க வேணா போறோமே. ஏய் கௌதம், இது விட சூப்பரா இருக்குடா. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து மூணு பேரும் ஒவ்வொரு ரவுண்டு போயிட்டு வரோம், அதுக்கப்புறம் நீனா ரீனாவும் போயிட்டு வாங்க சரியா? அதைத்தானே நான் முதல்ல சொன்னேன், திரும்பவும் அதே சொல்றேன். நானும் ரீனாவும் வெயிட் பண்றோம், நீங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரவுண்டு போயிட்டு வரோம். நாங்கள் ரவுண்டு போக போறோம், நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். நீங்க வெயிட் பண்ணுங்க.